செய்வது யாரு? சரி, அப்படி அது ஊதி பெரிதாக்குறது, ஊதி பெரிதாக்குவது யாருக்கு பலனாக அமையும், யாருக்கு பின்னடைவாக அமையுங்கிறதும் பேசலாம். நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு தனியரசு, இப்போ தோல்வி குறித்த கட்சி நிர்வாகிகளினுடைய கருத்துக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தெல்லாம் போட்ட பிறகாக மீண்டுமா பாஜக உடனான அந்த உரசல், அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது மீண்டுமா தொடங்கி இருக்கிறது? 2026 வியூகம் வகுக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய கூட்டணி முடிவுகள் தான் இறுதி முடிவு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இயல்பா நடக்குதா அல்லது திட்டமிட்டு நடக்குதா? பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக அரசை அல்லது அந்த அரசை இயக்குகிற மாண்புமிகு முதல்வர் தளபதியை யார் எதிர்த்து கடுமையாக விமர்சிப்பது என்பதில் போட்டி தான் இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் கொஞ்சம் நாளாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஏன்னா நீங்க வந்து அண்ணா திராவிட அதாவது பாஜகவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்மையாக கடுமையாக எதிர்த்து அதன் மூலமாக எடப்பாடியை விட திமுகவை வீழ்த்துவதற்கு அல்லது முதல்வரை அல்லது ஸ்டாலினை பலகீனப்படுத்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்களை அதனுடைய அனுதாபிகளை ஆதரவாளர்களை தன்வசப்படுத்துவதற்கு அண்ணாமலை ஒரு தந்திரமா நீண்ட காலமா அந்த அரசியல தொடர்ந்து செய்யறாங்க. அது புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை அல்லது நெருக்கடியை உருவாக்கியதே பாஜக தான். அப்படி நெருக்கடியை பாஜக உருவாக்கி அதிமுக இந்த எடப்பாடியை தொடர்ந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் 2021 வரை அவர்கள்லாம் வைத்திருந்தார். அதுல எங்க பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி நம்முடைய புரட்சி கவிதாசனையாவே சொல்லிட்டாங்க. ஆமா, ஏன்னா நீங்க எடப்பாடியினுடைய அரசை அல்லது எடப்பாடியினுடைய அதிமுகவை பாதுகாத்ததே பாஜக தான். அப்படி பாஜகவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக ஆட்சியை நடத்தி கட்சியை தன்வசப்படுத்தி கொண்ட எடப்பாடி இப்பொழுது பாஜகவை அல்லது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சிப்பது என்பது எந்த அதிமுகவினுடைய இடத்திற்கு பாஜகவை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து விடுவார் அண்ணாமலை என்கின்ற அச்சத்தில் எடப்பாடி பதற்றத்தில் பேசுகிறார். அதே நேரத்தில் இன்னொன்னையும் மறந்துடக்கூடாது, கூட்டணி பிளவுக்கு பிறகாகவோ அல்லது தேர்தல் நேரத்திலேயோ பாஜகவை தூக்கி சுமந்ததால்தான் தொடர் தோல்விகளுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொன்னதையும் புறந்தள்ளிட முடியாது. ஆமாயா, இப்ப நாம வந்து ஆரம்பத்துல இருந்து பாஜகவினுடைய அந்த தந்திர அரசியலுக்கு எப்பொழுது எடப்பாடியும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் அரசும் இரையாகியதோ அந்த நாளில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீழ்ச்சி துவங்கி விட்டதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பரப்புரை செய்தனாங்கலாம். ஆனா அந்த அப்பொழுதெல்லாம் பதவிக்காக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனித்த ஆதாயத்திற்காக அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு மோடி எங்கள் டாடி, எல்லாமே எங்க டாடி பாத்துக்குவாரு, மேல இருக்கிறவன் பாத்துக்குவார்னு சொன்னது யாரு? இந்த எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் தானே அப்படி புகழ்பாடுறாங்க மோடி ஐயாவ பாஜகவ அப்படி எல்லாம் ஆற தழுவி அரவணைத்து கொண்டு ஏற்கனவே நம்ம புரட்சி கதாசிரியர் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் 5 ஆண்டுகளில் மாநில உரிமைகளை பறித்தது, 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் விரும்பி ஆதரித்தார் என்றால் அது எடப்பாடி தான் ஆதரிச்சார், அதிமுக தான் ஆதரித்தது, முத்தலாக் சட்டத்தை அதிமுக தான் ஆதரித்தது, காஷ்மீர் அதிகார பறிப்பை 370 ஆர்டிகல் எடப்பாடி ஆதரித்தார். இதெல்லாமே திராவிட இயக்கத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேர் எதிரான மக்கள் விரோத சட்டங்களை பாஜக கொண்டு வந்த பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அரணாக இருந்து மோடி அரசாங்கத்திற்கு துணை நின்ற எடப்பாடி இப்ப எந்த இடத்தில் பாஜகவை அல்லது மோடி ஐயா அரசை விமர்சிக்கிறார் அப்படின்னா ஒரு தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக மோடி ஐயாவையோ அவருடைய அரசையோ பாஜகவையோ எடப்பாடியால் விமர்சிக்க முடியாமல் அண்ணாமலை என்கின்ற ஒரு மாநில தலைவரை எதிர்ப்பது அல்லது விமர்சிப்பது என்பது அதிமுக பொதுச் செயலாளர் என்கின்ற தன்னுடைய அந்தஸ்துக்கு எடப்பாடி அதிகாரப்பூர்வமாக இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி தானே, அப்ப அவர் தானே பதில் சொல்லணும்.
இல்ல பாலவேல் சக்கரவர்த்தி ஐயா ரொம்ப கவனமா பாருங்க, எடப்பாடி முதல் முதல் என்ன சொன்னாரு, நான் அண்ணாமலை குறித்து வாய் பேச மாட்டேன், அண்ணாமலை குறித்த கேள்வியே என்னிடத்தில் கேட்காதீர்கள் என்று பத்திரிகையாளரை பார்த்து நேரடியாக கடுமையாக உத்தரவை போட்டவரே எடப்பாடி தான். அண்ணாமலை குறித்து என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள், அண்ணாமலை வந்து மிக மிக சிறியவர், தகுதி குறைவானவர், அவரோடு அவருடைய கருத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி இப்ப நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலை குறித்து அவருடைய கருத்துக்கு எல்லாம் விளக்க வேண்டிய அவசியத்திற்கு நெருக்கடிக்கு கொண்டு வந்து நிறுத்தியது அண்ணாமலையுடைய வெற்றி, பாஜகவுடைய வெற்றி. அப்ப நீங்க வந்து திமுகவுக்கோடு போராட வேண்டிய எடப்பாடி, முதலமைச்சரின் மீதும் அரசின் மீது அதற்கு எதிராக போராட வேண்டிய பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, ஒரு அவர் அவருடைய பார்வையில சொல்றேன், ஒரு சாதாரண அதிமுகவுடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பிறந்த அண்ணாமலை என்கின்ற அரசியலுக்கு புதியவரை இவர் எதிரியாக கொண்டு வந்து நிறுத்தி அவரோடு மோதி கொண்டிருக்கிற எடப்பாடி, எப்படி நீங்க திமுக ஆட்சி அகற்றிட்டு அதிமுக தொண்டர்களினுடைய நன்மதிப்பை, தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களின் நன்மதிப்பை பெறுகிற அளவுக்கு எடப்பாடி இன்னும் தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ளவில்லை? ஏன்னா இவர் எடப்பாடியோடு பாஜகவோடு அண்ணாமலையோடு போராடி கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்வதற்கே நேரம் சரியா இருக்கிறது என்றால் இப்ப திமுக ரொம்ப வசதியா அதை ரசித்து பார்க்கிறார். ஒரு கட்டத்துல நீங்க திமுகவை குறித்து அந்த அரசு குறித்து விமர்சிப்பதற்கே இப்ப ஆள் இல்லை, பாஜக கடுமையாக விமர்சித்தது, இப்பொழுது அவர்களுக்குள் உறவு இருக்கிறது என்று எடப்பாடியா அதை அப்படி ஒரு கட்டத்துக்கு நகர்த்துகிறார். இன்னும் சொல்ல போனா அப்படி அதாவது நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாரு, கலைஞருடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவில் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் குறித்து, கலைஞர் குறித்து புகழ்ந்து பேசுகிறார். அந்த பேச்சு குறித்து நேற்று ஒரு 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 முக்கியமான மூத்த கலைத்துறையை சேர்ந்த நடிகர் ரஜினி ஐயா பேசுறாங்க, அதுல வந்து கலைஞரை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுகிறார் கலைஞர் ரஜினி ஐயா. அந்த இடத்துல எடப்பாடி என்ன கருத்து சொல்றாரு பாருங்க, எடப்பாடி சொல்றார் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி உயர்வா ரஜினிகாந்த் ஐயாவே போற்றி புகழ்றாரு. அப்ப ரஜினி கலைஞரை போற்றுகிறார், அந்த இடத்துல ரஜினியை விமர்சிக்க முடியாத எடப்பாடி ரஜினியை புகழ்ந்து விட்டு அதிமுக பாஜக அதாவது அதிமுக பாஜக திமுக உறவு அது ரகசிய உறவு குறித்து அவர் வெளிப்படுத்தி விட்டார், அது அவருதான் சான்று சொல்றார். அப்புறம் இங்க முருகன் வழிபாடு குறித்து, முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து இப்ப கேள்வி கேட்கிறாங்க, அதுல எடப்பாடி ஐயாவுக்கு என்ன கருத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன் பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் கருத்து சொல்கிறார், அரசு ஒரு சமய சார்ந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ஆரோக்கியமான பாஜக மார்க்சிஸ்டோட அந்த கருத்தை ஒரு பிரதான எதிர்கட்சி திராவிட கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கிட்ட கேட்டா கருத்தே இல்லையா, இன்னைக்கு வரை கருத்து சொல்லல அது குறித்து, நான் அதிமுக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தக முருகன் வழிபாட்டு மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே நேரத்தில் இங்க அரசியல் செய்யணும் அப்படின்னா பிரதான எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது, அவங்க திமுகவினுடைய திட்டங்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ விமர்சிக்கக்கூடியதோ அல்லது அறிக்கை கொடுக்கக்கூடியதோ தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க. ஆனால் அதில் பாஜக அதை செய்கிறதா அதிமுக அதை செய்கிறதா அப்படிங்கிறதுல யார் எதிர்கட்சிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு போட்டி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆமா ஐயா, உண்மையிலேயே மிக கடுமையான போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரதான எதிர்கட்சி நிலைக்கு அதிமுகவை விலக்கி வைத்து விட்டு பாஜக அந்த இடத்துக்கு அண்ணாமலை வருவதற்கான முயற்சி தான் பாரிய அளவுல நடக்கிறது. ஒரு இடத்துல பாஜக என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு நீண்ட கால அதிமுகவோட அவர்கள் பற்று கொண்டிருந்த உறவால் நட்பால் அதிமுக கிட்டத்தட்ட பாஜகவினுடைய சித்தாந்தத்தை பாஜகவின் தலைவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார். மோடி ஐயாவையும் ஐயா எடப்பாடியை விட மோடி ஐயாவையும் அதிமுக தொண்டர் ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணாமலை ஒரு பொருட்டு இல்ல, இப்பதான் அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த அரசோடு களத்துல நின்று 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 13 இடங்கள்ல இடங்கள்ல வைப்பு தொகை இழக்கிறாங்க. அதிமுகவை
மூன்றாவது இடத்துக்கு தள்ளியது அண்ணாமலை. அப்ப நீங்க அண்ணாமலை எப்படி நீங்க அண்ணாமலை என்ன சொல்ல சார், இல்ல தனியரசு சார், இல்ல அவர் பொருட்டையிலன்னு அவர் சொல்லலங்கறார். என்ன பேசுறேன்னு கேட்டு பேசுறேன். எப்ப நான் சொன்னேன் அண்ணாமலை பொருட்டையிலன்னு? எப்ப சொன்னேன்? சரி, கதை கட்டி விடுறீங்க. எப்ப நான் சொன்னேன்? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சொல்லுவதை நீங்க வந்து வழிமுடிச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை சொல்ற, நீங்க சொன்னதை சொல்ல. மட்டுமல்ல ராஜ்நாத் சிங் ஐயா பேசியிருக்க மாட்டார். மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவுன்னு ரஜினி சொன்னாரு சொல்றீங்க. மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவாகவே இருந்தாலும் ராஜ்நாத் சிங் அப்படி கலைஞரை புகழ்ந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மேலிட என்ன மேலிடம், பாஜகவா அல்லது அதனுடைய டெல்லி பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ சொல்லி இருந்தாலும் அது பிழையானது தவறானதுன்னு நீங்க மாற்று கருத்தை வைக்க. ஏன் மாற்று கருத்தை வைக்கல எடப்பாடி? அப்ப நீங்க முத்தமிழ் மாநாட்டில் கேள்வி கேட்க பதில் சொல்லல. ஐயா, ஆளுநர் குறித்து, பதவி நீட்டிப்பு குறித்து கேக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் பதில் சொல்லுறாரான்னு கேளுங்க. இங்க பொண்ணு என்ன பேசலாம் பேசலாம் தனியார் எடப்பாடி பதில் இல்ல. மீண்டும் பரஸ்பரம் இந்த வார்த்தை யுத்தங்கள் வலுத்திருப்பது அப்படிங்கிறது ஏதாவது அரசியல் காற்று மாற்றி வீசும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சிக்னலை கொடுக்குதா? இல்ல, இது வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு. எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு நல்ல அரசியல் வாய்ப்பு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை, அந்த வாதத்தை வலு சேர்ப்பதற்கான காட்சிகள் இருக்கின்றன. அது உண்மையா பொய்யா, அதுல எந்த அளவுக்கு ஆதாரம் சொல்ல தேவை, எல்லாமே யூகம் தான். எப்படி வந்து பாஜகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில ஒரு மறைமுகமாக கூட்டணி இருக்கிறது என்று நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க பேசினாங்களோ, அப்ப அதுலயும் எந்த ஆதாரம் இல்லைல்ல. அப்ப அவங்க பேசும்போது அதே மாதிரியான ஒரு அரசியல் வாய்ப்பு இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்திருக்கு. அதை விடாமல் கரெக்டாக சரியாக பயன்படுத்துகிறதா அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு தேவை இருக்கிறது. அந்த கூட்டணிக்கான தேவை இருக்கும்போது யாருக்கு அதை பாஜக நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல கூட்டணி தேவையா இல்லையா, அவங்க யாருக்கும் கூட்டணி விளக்க வேண்டிய கடமை வந்து பாஜக தான் இருக்குது. எத்தனையோ முறை நாடாளுமன்றத்தில் கூட என்ன சொன்னா, அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது அதிமுக தான் இல்லை என்று மறுத்து வந்தது. ஏன்னா பாஜக வாய் திறக்கவே இல்லை. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி இருக்காங்கன்னா உடனே உடனடியாக பதறி கொண்டு வந்து பாஜக வந்து மறுக்கிறாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு அப்போ அது வேறையா இது வேறையா அப்படின்னா இன்றைக்கான தேர்தல் சூழல் மாறி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை டீகோட் பண்ணணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பங்காளிகளோட இனிமேல் கூட்டணி இல்லை, இனி மாமன் மச்சான்களோடு தான் கூட்டணி அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுகவும் ஒன்று தான், அதிமுகவும் ஒன்று தான். காலம் வந்து 2017க்கும் 2017க்கு வேற மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்கு 2024 கால மாற்றம் இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால தான் அவங்க எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாங்க, ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்துகிறாங்க, கலை